ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, பாருங்கள், வேர்க்கடலை விதைக்கிற எந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா, நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விவசாய நண்பர்களுக்கு யாரானா இந்த வேர்க்கடலை விதைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இதுக்கு இதை பற்றி பார்க்கலாம். மேலே பாருங்கள், இது வேர்க்கடலையை லோடு பண்ணுறதுக்கான இடம். லோடு பண்ணி உள்ளே ஒரு சின்ன ப்ரீவீல் மாதிரி இருக்குது. அந்த வீலில் அப்படியே ஒரு ஒரு கொட்டையாக அதில் ஒரு சின்ன சின்ன கேப்புகளாக இருக்குது. கரெக்டாக வேர்க்கடலை உக்கார மாதிரி அதில் ஒரு குழி மாதிரி இருக்குது. அந்த குழியில் இது சுற்றும், இது ப்ரீவீல் சுற்றுனா அந்த மேலே இருக்கும் வாட்டியில் வந்து உக்காந்துரும். அதை எட்டு வந்து வெளியே போட்டுரும். பாருங்கள், இந்த ஓசு மூலியமாக வெளியே வந்துடும். கலப்பா பின்னாடி வெளியே வந்துச்சுன்னா இப்போ பின்னாடி அப்படியே மேலே ஒரு ராடு இருக்குது. அந்த ராடு கீழே எடுத்து விட்டால் அது மொத்தமாக அப்படியே நிறைவினும் வந்துடும் மொட்டமாக. இதுக்கு பவர் ஃபுல்லுமே பிடிஓலாம் இல்லை. இது நார்மலாக ஃபுல்லாக கீழே கலப்பு கீழே இறக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக அது மொத்தமாக சுற்றும். தூக்கிட்டாஸ் நின்றுடும். இதில் ஒரு நல்ல பிக்சர்ஸ். அது பிடிஓ இருந்தால் கொஞ்சம் பெனிஃபிட் கம்மி. இது இருந்தால் கரெக்டாக மூவ் ஆனால் மட்டும்தான் விதை விதைக்கும். இல்லைன்னா அவ்வளோ அப்படியே கப்பம் நின்றுடும். மொத்தம் செட்டாப்போம். பாருங்கள், சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது இது பெரிய விதை, பெரிய விதை இருந்தால் போடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.